வரகாத்துஹு. وقال النبي صلى الله عليه وسلم ان الله يحب ان يسال العفو والعافيه او كما قال عليه الصلاه والسلام. جميع المؤمنينங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் صلى الله عليه وسلم அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. அப்பினுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வழி நின்று அவர்கள் வழி நின்ற சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வழியில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்க முக்கினீங்களே, இந்த கொரோனா வைரசனுடைய காலகட்டத்திற்கு பின்னாலே தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு இமாம் காலையில் சென்னையிலிருந்து பேசினார், நீண்ட நாட்களுக்கு பின்னால் அலிஃப்லாம் சஜிதா சுபுகளை நான் ஓதுகிறேன், பின்னால் ஓதவே இயலவில்லை என்று சொன்னார். இதேபோல் அதிராம்பட்டம் எடுத்திருந்த ஒரு சகோதரர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னார், மார்ச் 12 பின்னால், 22 பின்னால் அதற்கு இப்பொழுதுதான் நாங்கள் முதல் ஜும்மா தொழுகிறோம் என்று சொன்னார். உண்மையானவர்களே, அல்லாஹு தஆலா இதுபோல் நம்முடைய பள்ளிகளில் ஏற்படக்கூடிய இந்த சிரமங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானா. அவனுடைய மஸ்ஜிதுகளிலே கூட்டாக இபாதை செய்யக்கூடிய அந்த இன்பத்தை அல்லாஹ் நமக்கு அதிகரிக்க செய்தருள்வானா. காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தம் மிக்க ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானா. இந்த லாக்டவுன் காலத்துல பேஸ்புக் வழியாக சில செய்திகளை சமூகத்திற்கு பயானாக சில விஷயங்களை சொன்னேன். அதிலே ஒன்று ஆரோக்கியம் குறித்த ஒரு செய்தி, அதை மாத்திரம் சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவு வளங்களை அவன் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம். வாழ்க்கையில் எவ்வளவு வளங்களை ஒரு மனிதர் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு பிரதானமாக உடல் ஆரோக்கியம் என்பது அவசியம். வெளியிலே வெளிச்சம் இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு கண்ணிலே பிரகாசம் வேண்டும். வெளியிலே காரியங்கள் இருந்தாலும் கூட, வெளிச்சம் இருந்தாலும் கூட அதை பார்ப்பதற்கு கண் ஒளி என்பது தேவை என்பது போல், வாழ்வில் எவ்வளவு வளங்கள் ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அதை அனுபவிப்பதற்குண்டான அடிப்படையான விஷயம் ஆரோக்கியம். அதனால்தான் உலகத்தின் ஆகிரத்தின் சூட்சிமம் மர்மம் என்பது ஆரோக்கியம் தான். நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பதையும் ஆரோக்கியத்தை கேட்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் சொன்னான். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி செய்த பாவங்களை நினைத்து காலமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதே போல் ரப்பே நல்ல ஆரோக்கியத்தை தான், உடல் வலிமையை தான், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஆரோக்கியம் அதனுடைய அவசியம் தான் நமக்கு தெரியும். மறுமையிலும் வெற்றியினுடைய சூட்சிமம் என்பது ஆரோக்கியம்தான். சொர்க்கத்துல வந்து கடைசி அந்தஸ்து ஹதீஸ்ல வருது, அதுனா அகலுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கடைசியான அந்தஸ்திலே உள்ளவர் அவர். யார் அவர்? ஆஹிர் அகலின் நாரி துஹூரன் வாஹிரு மினல் ஜன்னதி ஹுரூஜன் வாஹிரு மினன் நாரி ஹுரூஜன். நரகத்திலிருந்து கடைசியா வெளியில வந்தவர், சொர்க்கத்துல கடைசியா உள்ள போறவர். அவரை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100 வலிமையான வாலிபர்களின் சக்தி அவருக்கு இருக்குன்னு அவருக்கு. இனிமே உள்ள ஆட்களுடைய அந்தஸ்திற்கு ஏற்ப அவர்களுக்கு வலிமை, அவர்களுக்கு ஆரோக்கியம். எனக்கு சொன்னால் அப்படிப்பட்ட ஆரோக்கியம் இருந்தால்தான் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கூட அனுபவிக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தின் விரிவுரையில் இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள்,
இரண்டு ஒளித்தோடக்கூடிய ஓடைகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சொர்க்கத்துக்குள்ள நிறைய ஓடைகள் ஆறுகள்லாம் இருக்கும், இது சொர்க்கத்துக்கு உள்ள ஒண்ணு பிரச்சனை இல்ல, சொர்க்கத்திற்கு வெளியிலேன்னு சொன்னான். இந்த வாவில் ஜன்னத்தின் அகரான், சொர்க்கத்தினுடைய வாசலில் ரெண்டு ஓடைகள் இருக்கும், யூகுசலுமின் உஹரா ஓ யுசரபுவின் உஹரா, யூகுசலுமின் வாகிதத்தில் ஓ யுசரபுவின் உஹரா. ஒன்றிலிருந்து குளிக்கப்படுவார்கள், இன்னொன்றிலிருந்து அருந்த செய்யப்படுவார். அதுல ஒன்ற குளிச்சுட்டு இத தண்ணீர் அருந்தினாத்தான் உள்ளேயே போக முடியும். இதை குளித்து அல்லாஹ் அதை அனுபவிக்கும் நசீபை தந்தருள்வானா. இதுல குளிச்ச உடனே, அந்த தண்ணீரை குடிச்ச உடனே சனி வலிமையும் ஆரோக்கியம் வந்துடும். வெளிரங்கமான ஆத்மார்த்தமான, ஆத்மார்த்தமான என்ன, உள்ளுக்குள்ள எல்லா கசடுகளும் போயிடும். சொல்லா சொன்னாங்க, உலகத்துல முழுமையா இருந்தாலும் கூட சில குணங்கள் சில செயல்களை விட்டு நீங்க இருக்க முடியாது. அதுல ஒண்ணு ஹசதுன்னு சொன்னாங்க, அதுல ஒண்ணு ஹசது பொறாம இருக்குது இல்லையா, அதை விட்டு நீங்க இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மூமின்களா இருந்தாலுமே கூட அளவு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஆனால் அங்க உள்ள நுழையும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் சுதுரிகின் மனித உள்ளங்களில் உள்ள எல்லா கசடுகளையும் நீக்கிதான் உள்ள அனுப்புவான். இதோட போனா அது சொர்க்கமா இருக்காது. அதனால அல்லாஹு தஆலா இந்த குளிச்ச உடனே எல்லாம் மாறிவிடும். அவ் சொர்க்கத்தினுடைய நிலையும் அதுதான், சொர்க்கத்தினுடைய நிலை. அதே போல் வான்மண்டலத்தினுடைய தலைவர் செய்யுதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ரெண்டு இடத்துல சொல்றான், இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் தீ குவ்வத்தின். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், சங்கையானந்த தூதர், ரப்பினுடைய சொல்லை உலகத்தில் வெளிப்படுத்திய அந்த தூதர், ரீ குவ்வத்தின் வலிமை மிக்கவர் என்று அல்லாஹ் சொல்றான். வலிமை மிக்கவர். சூரத்து நஜ்மினி அவர்களை பற்றி சொல்வான், உன் நஜ்மி இதாகவா மாதல்ல சாஹிபுக்கும் ஒமாகவா ஒமா என் ஹவா இன்ஹுவா இல்லா வகையை யூஹா அல்லமஹு சதீதுவா. மிக வலிமை மிக்க அதர் திவரை அழைத்தலாம், அவர்கள் வந்து அதை கற்பித்துக் கொடுக்க அல்லாஹ் வைத்தார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். வான்மண்டலத்தினுடைய தலைவரும் அப்படித்தான். ஏன் பூமியிலும் வான்மண்டலத்திலும் உலகத்திலெல்லாம் மிக 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 பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள். சல்லாசிரமணத்துல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வலிமைங்கிறது இருக்குது சாதாரணமானது. நிறைய நிகழ்வுகள் ஹதீஸ்ல வருது, நிறைய நிகழ்வுகள் வருது. உமையத்து மனு கலகுன்னு இருந்தான் செய்து நான் பிலானுல்லாவுடைய படை எஜமான நவன் சல்லாசிரமணத்துல வந்தான். முகமதை என்னோட நேருக்குனே நீங்க சண்டை கூட தயாரான்னு கேட்டான். உமர்தான் தான் என் கூட வரேன்னு இங்க வாவன். நான் கேக்குறது தான் பதில் சொல்றேன், யாராவது பதில் சொல்லக்கூடாதுன்னு தான். நான் கேட்கிற ஆள் எனக்கு பதில் சொல்லட்டும், யாராவது பதில் சொல்லக்கூடாதுன்னா. ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்ட உடனே அமர்ந்து இருந்த சல்லாசலம் காம மஜ்லிஸ் எழுந்துச்சுட்டாரு. எழுந்துச்சு கேட்டாங்க, விசலாகி அம்பிலியர் கையாளா ஆயுதத்தாளான்னு கேட்டாங்க. சல்லாசலம், முஹம்மத், முஹம்மதே உங்களோட மோதிரத்து எனக்கு ஆயுதம் தேவையில்லை, என் கை போதும், ஒரு குத்து உங்களால தாங்க முடியாது. ஆரம்பிக்கிறாங்க சந்தாசன் கண்டிப்பா சேர்த்து ஒரு துட்டி பிடிச்சாங்க, தங்களுடைய ரெண்டு கையும் சேர்த்து அவன் ஒரு துட்டி பிடிச்சாங்க. அப்படியே உருகிட்டான், முதுகுல பின்பக்கத்துல ஒரு குத்து குத்துனாங்க. அந்த இடத்திலேயே ஒண்ணுக்கும் போயிட்டா வெடிக்கும் போயிட்டான், அந்த இடத்திலேயே அப்படி ஆகிவிட்டான். சல்லாசனுடைய வலிமை என்பது சாதாரணமானவர். சல்லாசன் ருக்வானான ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அரபு உலகம் அறியப்பட்ட பெரிய மல்யுத்த வீரர். சல்லாசிரமத்துல வந்து கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபியா? ஆமா. ஆதாரம் என்ன உங்களுக்கு? என்ன நம்பி நான் அல்லாஹ்வுடைய நபிங்கிறதுக்கு நான் காட்டுற ஆதாரத்தை விட உங்களுக்கு எதை காட்டா உங்களுக்கு திருப்தி அளிக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, எங்கூட யாரு மோதினாலும் ஆளை மலத்திடுவேனா, எங்கிட்ட யாரும் மோத முடியாது, அரபு உலகம் அறிந்த மிகப்பெரிய மல்யுத்த வீரன் தான், என்னோட மோத தயாரான்னு கேட்டேன். ஒரு நபித்துவத்தை நிரூபிக்கிறது இதெல்லாம் ஆதாரம். சரி, நாங்க சொல்லலாம் அதுதான் உங்களுக்கு ஆதாரம்னா நான் ரெடினா சொல்லாத யார்ட்டையும் போய் அதெல்லாம் படிக்கலங்கிறது தெரியும். சரின்னு ஆரம்பிச்சாங்க, ஒரு குத்து முதல்ல குத்து குத்தின உடனே சொன்ன, நான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்த போல் தெரியுது, அதனால நான் இதாயிட்டேன், இன்னொரு தடவை சண்டை போடுவோமான்னு கேட்டாங்க. ரெண்டாவது மூணாவது மூணுல வீழ்ந்த உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அங்க பேர் செய்தா ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு. எதற்காக சொல்ல வந்தோன், உலகத்தின் எல்லா வாக்கியங்களையும் வழங்கப்பட்ட வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக ரீதியான செல்வத்திலே வேண்டுமானால் மிஸ்கீனாக இருக்கலாம் அவர்கள்,
ஆனால் உடல் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த படைப்பும் இல்லை எந்த மனிதன். அல்லாஹ் அவ்வளவு கொடுத்தான். இது சல்லாசலமுக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் அத்தனை அபிமார்களுக்கும். பலம்மா பலக அசுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா. உரிய பருவ வயதை வந்தடைந்த பொழுது அவர்களுக்கு எல்லா நிலையிலும் நாம் அவர்களை சீர்படுத்தினோம், வலிமையாக்கிறோம். அதற்கு பிறகுதான் ஆத்தைனா ஹுக்மம் வ இல்மா அவர்களுக்கு ஞானத்தையும் நுபுவத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ்வானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலிமை என்னன்னு சொல்றதை விட சொல்லாங்க நாங்க அக்கிரிமு அம்மத்துக்கு முன் நசலா, உங்களுடைய தகப்பனாரோடு பிறந்த சகோதரி பேரித்தமிழத்துக்கு சல்லாசன் சொன்னான். தகப்பனாரோடு பிறந்த சகோதரி என்ன சொல்லுவாங்க, மாமி. ஒரு தகப்பனாரோடு பிறந்த சகோதரி ஏதாவது மாமியை கண்ணியப்படுத்துக்காங்க சல்லாசன். ஏன் அந்த பேரித்தம்படம் என்பது ஹூலி தத்துவின் சோதரத்தை தீனத்தை அறிவிக்குமாதம். உங்களுடைய தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு மீதம் இருந்த மண்ணை கொண்டுதான் அதான் பேரித்தம்படம் படுத்தேன் சொன்னா. ஆதமுக்கு நசலத்துங்கிறது அது பின்பார்வுள்ளது. அதனால உங்களுடைய தகப்பனாருடைய சகோதரி மாமியை கண்ணியப்படுத்துகின்ற உலகத்தில் உண்டான வலிமை மிக்க பழங்களில் உடனடியாக மனிதனுக்கு எனர்ஜியை தரக்கூடிய ஆற்றல் மிக்க பழம். அதனாலதான் அதை கொண்டு பேரித்த மடத்தை கொண்டுதான் சொல்லா சொல்லலாம் நோம்பு முடிங்கன்றாங்க நோம்பு தரங்கன்னு சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலிமை என்ன என்பதை உலகத்தில் காட்டுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் வருவான் பின்னால் ஒரு காலகட்டத்தில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல வருவாங்க அல்லாஹ்வுடைய விரோதியான அந்த தஜ்ஜால் நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து விட்டால் எதூபு அவன் அப்படியே உருகி போய்விடுவான். தஜ்ஜால் கமா எதூபு மில்ஹு ஃபில்மா, தண்ணீரிலே உப்பு கரைவதை போறேன்னு சொன்னாங்க. அவ்வளவு வலிமை. நபிமார்களும் அப்படித்தான். அதே போல சஹாபாக்கள் சொல்ல வேண்டியது அலிவுல்லாஹ் உள்ளிட்ட சஹாபா, அதற்கு அலிவு நபித்தா அலிவுல்லாஹுடைய வலிமை உலகம் அறிந்தது. ஃபாத்திமா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிரசவம் பார்த்தது அஸ்மா பின் உமைஸ் என்ற ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின் உமைஸ் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பிறந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பிள்ளையினுடைய பேரு சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை பார்த்தவர்கள் அஸ்மா பின் உமைஸ். அவங்க சந்தாசம் சொன்னாங்க, அஜபன் அஜபன் யா ரசூலல்லாஹ், ஆச்சரியம் ஆச்சரியம் நாயகமே, சாதாரணமாக குழந்தை வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய எந்த ஒன்றும் ஆத்திமாவுக்கு வரலையே சொன்னாங்க. கைது வந்துச்சு ஆனா நிபாஸ் வரலையே, எந்த ஒன்றும் வரலையேன்னா அது என்னுடைய சந்ததி இல்லவான்னு சொன்னாங்க சந்தாசன். அருமையானவர்களே, அதாவது நபிமார்களானாலும் சரி அதே போல உலகத்தில் ஆற்றல் மிக்கவர்கள் ஆனாலும் சரி உலக ரீதியான பாக்கியங்களுக்கும் அருமை ரீதியான பாக்கியங்களுக்கும் அடிப்படை என்பது ஆரோக்கியம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் ஆரோக்கியத்திற்கு எதிரான எந்த காரியமாக இருந்தால் ஆரோக்கியத்தை பாழ்படுத்தக்கூடிய காரியங்களை சந்தாசனம் வெறுத்தார்கள், அதை கண்டித்தார்கள், அது கூடாது என்று சொன்னார். ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்திற்கு மாற்றமா சொர்க்கத்தினே எப்படித்தான். 33 வயசு தான் எல்லாருக்கும் அந்த நசீபை தந்திரல வேண்டும் சொல்லாங்கன்னா எல்லாருக்கும் 33 வயசு தான். அதனாலதான் 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இதுக்கு அதுக்கு ஒரு ரகசியமும் இருக்கு. தொழுகைக்கு பின்னால் நாம் ஓதக்கூடிய 33 சப்பிஹு சுப்ஹான் அல்லாஹி சலாஸம் வ சலாதீன், 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுங்க சொல்லாங்கன்னா. அதே போல ஹம்மிது சலாஸம் வ சலாதீன் அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்க, கபிரு சலாஸம் வ சலாதீன் 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லு. 100வது முடிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா ஒரு 100 முடிக்கும். அருமையானவர்களே, சொர்க்கத்தினுடைய வயது 33. ஆண்களுக்கு மாத்திரமல்ல இந்த ஆரோக்கியம் என்பது பெண்களுக்கும். அந்த சூரத்துல் வாக்கியாவிலே சொல்வான், உருபன் அத்ராபா, சமநிலை பருவத்தில் வந்து அவர்களை ஆக்கி வைப்பான். இவர் ரொம்ப ஆரோக்கியமா இருந்து அங்க ஒண்ணும் இல்லாம இருந்தா அது சிரமமானதுல, அது சிரமமானது. இதனால ஆரோக்கியம் என்பது ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கு வேண்டும். இவர்கள் ஆரோக்கியமா இருந்து அவர்கள் ஆரோக்கியம் இல்லாமல் ஆகிவிட்டாலோ, அவர்கள் நல்ல வலிமையா இருந்து இவர் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலே சிரமம். சில பேருக்கு தன்னுடைய மனைவி கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சில பேருக்கு. அப்படி உலகத்துல சில நிலைகள் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் ஆரோக்கியம் என்பது அடிப்படை. அப்ப அவரிடத்தில் கேட்கிறோம், அருமையானவர்களே, ரப்பிடத்தில் நாம் எத்தனையோ பாக்கியங்களை கேட்கிறோம், எந்த துவாவிலும் ஆரோக்கியத்தை கேட்காமல் இருக்கிறோம். சதாசனம் தகஜதிலேயே கேட்பாங்க, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் ஆஃபு வல் ஆஃபியா, அல்லாஹ்வினிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், ஆரோக்கியத்தை கேட்கிறேன்னு சொல்றான். அந்த ஆரோக்கியம் நிலைப்பதற்கு
சில வழிகளையும் ஆக்கம் சொல்கிறது. இன்ஷால்லாஹ் வாய்ப்பு உண்டா நாம் அடுத்த வாரத்தில் அல்லாஹ்வை நாட்டுப்படி சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் வந்து ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. உலகத்திலும் வந்தான் நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆசியத்தையும் தந்தருள்வானாக. சொர்க்கத்திலையும் உன்னதமான அந்தஸ்தை பெறக்கூடிய அளவிற்குண்டான வலிமையான ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. யஹப்பி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். This audio was downloaded from Hikmat.com.